ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாகூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. புரட்டாசி மாதம்னால ஏழு மலை எனக்கு உகந்த மாதம். ஸோ எல்லாருமே சனிக்கிழமை பார்த்திங்கன்னா விரதம் இருக்கிறது வழக்கம். அப்படிப்பட்ட விரதம் கடைபிடிக்கும் போது நாம் என்னெல்லாம் பிரசாதம் வைக்கலாம் அப்படின்னா கலவை சாதம் தான். ஐந்து வித கலவை சாதம் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். நான் இப்போ என்னென்ன சாதம் செஞ்சு காட்ட போகிறேன்னா, புளி சாதம், லெமன் சாதம், சர்க்கரை பொங்கல், தேங்காய் சாதம், தயிர் சாதம், இந்த அஞ்சு வகை சாதம் தான் நான் இப்போ ரெடி பண்ண போகிறேன். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம புளி சாதம் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு எலுமிச்சங்க சைஸ் அளவுக்கு நம்ம புளியை ஊற வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையானக்கெலாம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு. இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து கொட்டிக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெத்தையை போட்டு வறுத்துக்கலாம். இப்போ வெந்தி நல்லா வறுபட்டுருச்சு. இந்த வெடிக்கிற சவுண்டு கேட்டுருது. இதையும் எடுத்து நம்ம ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அடுத்ததாக ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ இது வறுபட்டுருச்சு. இதையும் எடுத்து கொட்டிக்கலாம். நம்ம வந்து எல்லாமே தனித்தனியாக வறுக்கிறது தான் நல்லது. ஏன்னா எல்லாமே ஒரு ஒரு பதத்துக்கு வறுபடும். அதனால் எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு சேர்த்தியே ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ எள்ளு நல்லா வறுபட்டுருச்சு, நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு அதையும் வறுத்து எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம இதையும் இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நம்ம வறுத்து எடுத்தாச்சு. நம்ம இதை ஆற வச்சு நம்ம பொடி செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக வறுத்த மிளகாய் பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குங்க. இப்போ இது கூட அஞ்சு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிறோம் இல்லையா புளி, அதை வந்து இதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ புளி குழம்பு இந்த ஸ்டேஜில் சுண்டி வந்த பிறகு நம்ம நுணுக்கி வச்சுக்கிற பவுடரை இது கூட சேர்த்து ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம கொதி விட்டுக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாதத்தில் கலந்துக்கலாம். இப்போ சாதத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கலந்துட்டு இப்போ இந்த புளி குழம்பை ஊற்றி அதை நம்ம கிண்டி எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம லெமன் சாதம் செய்ய போகிறோம். இப்போ அதுக்கு தேவையான ஒரு 2 கரண்டி அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே திருவனை இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது கூடவே 1-2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துடலாம். இது கூட கொஞ்சமாக வறுத்த மிளகாய் பருப்பு சேர்த்துடலாம். அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு. ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. அப்புறமா கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு, நான் 3 எலுமிச்சை பழம் பிழிஞ்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு 1 கொதி வந்தோடனே இறக்கிடலாம். இது ரொம்ப கொதிக்கக்கூடாது, ஒரே ஒரு கொதியில் நிறுத்திடணும், இல்லாட்டி கசப்பு தன்மை வந்துடும். இப்போ நாம் இதை சாதத்தில் கலந்துக்கலாம். இப்போ இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம சர்க்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம். நான் சின்ன டம்ளர் அளவுக்கு நான் 1 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் அளவுக்கு நான் பச்சை பருப்பும் சேர்த்துருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு 1-5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ சர்க்கரை பொங்கல் நல்லா குழைய வேகணும், அதனால் நான் 5 டம்ளர் ஊற்றி விசில் போட்டு மூடி 1-5 விசில் வர வரைக்கும் நான் மூடி வச்சுருக்கேன். இப்போ 5 விசில் வந்துருச்சு, நல்லா குழைய வந்திருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகு காய்ச்சிக்கலாம். இப்போ இதுக்கு நாம் வெள்ளைப்பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு வந்து 1/50 கிராம் வெல்லம் எடுத்து துருவி வச்சுருந்தேன், அதை 1 பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. அதில் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. இதை வந்து நம்ம லேசாக வந்து நம்ம காய்ச்ச போகிறோம், காய்ச்சி வடிகட்டி வேக வச்ச சாப்பாட்டில் சேர்த்துக்க போகிறோம். இது கொதித்து வந்தாலே போதும், ரொம்ப வந்து பாகு காச வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து கடையில் வாங்கின வெல்லம், இதனால் வந்து இதில் கல் மண்ணெலாம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி காய்ச்சி வடிகட்ட போகிறோம். இந்த மாதிரி காய்ச்சி இந்த சாதத்தில் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகை ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுங்க, நல்லா வேகட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏலக்காவை கொஞ்சம் பொடியாக தூள் நுணுக்கி போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம முந்திரி பருப்பு தாளித்து இதில் சேர்த்துடலாம். இது ரெடி ஆயிடுச்சு, அதில் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் நல்லா கீறி வச்சுருக்கேன், அது இதை கூட சேர்த்துடுங்க. கூடவே கொஞ்சமாக இஞ்சி துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம தயிரில் எடுத்து இதை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம தயிர் சாதம் கிண்டி எடுத்துக்கலாம்.
இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நம்ம தயிர் சாதத்தை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக திருகுனா இஞ்சி சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக வறுத்த மிளகாய் பருப்பும் சேர்த்துடலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லித்தாழையும் சேர்த்துடலாம். நான் இப்போ ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, இந்த சாதத்தை போட்டு இப்போ நம்ம கிளறி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தேன், இந்த சாதத்துக்கு தகுந்தாப்புல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, அஞ்சு வித சாப்பாடும் ரெடி ஆயிடுச்சு. இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் அஞ்சு வித சாப்பாடும் வச்சு நாங்கள் பிரசாதமாக வச்சுருக்கோம். ஸோ இந்த ரெசிபியை எல்லாமே ட்ரை பண்ணி அந்த ஏழு மலையாளியும் நல்லா வேண்டிக்கோங்க, கண்டிப்பாக எல்லாருக்குமே நல்லது நடக்கும். இந்த அஞ்சு வித சாப்பாடும் நீங்கள் பரிமாறி சுண்டல் வடை பொரியல் எல்லாமே வச்சு நீங்கள் சாமி கும்பிடலாம். இப்போ நான் செய்த ஐந்து வித கலவை சாதமும் கூடவே சுண்டல் வடை இதெல்லாம் சேர்த்து ஏழு மலையாளியின் திருவுருவத்தை வரைந்து நாங்கள் சாமி கும்பிட்டோம். நீங்களும் இது போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.